हाय व्यूवर्स, वेलकम टू कोशिश किचन। इनकी पड़ पोन पाती कुान चेमारी पड़पर वांग एपी से पापो। मोदल मिगु मिगु वह पाती मारिदा और आलुक पत् मिगु ना वो रेप पड़े ना इवे मिग ना पटक சீரகம் 2 பிஞ்ச் சீரகம் கிராம்பு ஒரு 10 ஆளுக்கு 5 இந்த விதத்துல 10 போட்டுக்கோங்க ஒரு பட்டை ஏழு பல் பூண்டு கறிவேப்பிலை தேவையான அளவு உங்கள் வீட்டில் உரல் இருந்தால் இதை மாதிரி உரலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உரல் இல்லாதவங்க நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்சியில் அரைக்கும்போது ஒரே ஒரு அரை அரைச்சா மட்டும் போதும் ஏன்னா அது ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகக்கூடாது லைட்டாக இது வந்து இந்த மாதிரி பண்ணால் போதும் ஓகே அதுக்குள்ளே நம்ம தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் வீதம் நான் வந்து 2 டம்ளர் ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றியாச்சு இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் போட்டால் போதும் உப்பு நிறைய போட தேவையில்லை இப்போது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ எடுத்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணி வந்து லைட்டாக கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம இந்த மசாலாவோட கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ தண்ணியும் மசாலாவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஓகே வியூவர்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த ரெமடி வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணியையும் மசாலாவையும் தனித்தனியாக வடிகட்டிடலாம் ஆவி சூப்பராக இருக்கு ஓகே வியூவர்ஸ் இந்த ரெமடியை நீங்கள் தொடர்ந்து 40 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொப்பை வந்து முழுசாக குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான எக்ஸசைஸும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் தொப்பை குறையிறத உங்களால் உணர முடியும்